தொழில் முனைய ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிறந்த நிர்வாகி ஆவதற்கான மூன்றாவது வழிமுறையை பார்க்கலாம். ஒரு சிறந்த நிர்வாகி என்பவர் தன்னுடைய பலம் எது, பலவீனம் எது என்பதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். இதை ஆங்கிலத்தில் கோர் காம்பிடென்சின்னு சொல்லுவாங்க. இந்த கருத்தை சி கே பிரகலாத்ன்ற கோயம்புத்தூர்காரர் தான் முதலில் வெளியிட்டார். ஒவ்வொரு தனிநபரும் நிறுவனமும் தாங்கள் எந்த விஷயத்தில் திறமை படைச்சவங்களாக இருக்கோங்கிறத அறிஞ்சு செயல்படும் போது 100% வெற்றி கிடைக்கும்னு ஒரு ஆய்வு கட்டுரையில் சொன்னார். ஒவ்வொரு நிர்வாகியும் தங்களுடைய பலத்தை சரியான நேரத்தில் தேவைப்படும் இடத்துல பயன்படுத்தி நிறுவனத்தை வழி நடத்தி கொண்டு போகணும்னு சொன்னார். தங்கள் பலவீனமாக இருக்கும் பகுதியில் அந்த விஷயத்தில் திறமை படைத்த நபர் ஒருத்தரை உடன் வச்சுக்கிட்டு அவரது திறமையை பயன்படுத்தி பலவீனத்தை ஈடுக்கு செய்து கொள்ளலாம். உதாரணமாக ஹோண்டா நிறுவனம் பைக் தயாரிப்பில் ஈடுபட்டு வந்தாலும் அவங்களோட கோர் காம்பிடென்சியாக அவங்க நினச்சிது தரமான உறுதியான இன்ஜின் தயாரிப்பது. இந்த இன்ஜினை பைக்குக்கு மட்டும் பயன்படுத்தாமல் ஜெனரேட்டர் மாதிரியான மற்ற பொருட்களுக்களும் பயன்படுத்தி அதுலேயும் வெற்றி அடைஞ்சாங்க. இதை அவங்க கோர் காம்பிடென்சி எதுன்றத ஐடென்டிஃபை பண்ணதுனால்தான் முடிஞ்சது. ஸோ பலத்தை பயன்படுத்தி சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி அடையுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்கள். வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். மிக்க நன்றி.